கருப்பு அபாயாதான் அணிய வேண்டும் என இஸ்லாம் கூறவில்லை. மார்க்கத்தில் கூறப்பட்டுள்ள சரியா நியதிகளுக்கு ஏற்ப உடலில் இடை, மார்பகம் முதலானவை வெளிக்காட்டப்படாமலும் ஒழுக்கமான கவர்ச்சி நீங்கிய மரியாதையான ஆடைகள் அணிய வேண்டுமென இஸ்லாத்தில் மிக தெளிவாக குறித்துரைக்கப்பட்டுள்ளன. முஸ்லிம் பெண்களின் கடந்த கால தற்கால ஆடைகள். முஸ்லிம் பெண்களை பொறுத்தமட்டில் அவர்கள் தனியான கலாச்சார பண்பாடு ஒழுக்க விதிகளை பேணுபவர்கள், சரியா சட்டத்தை அனுஷ்டிப்பவர்கள். இது அவர்களின் வாழ்க்கையின் சகல விடயங்களிலும் பிரதிபலிக்கும். முஸ்லிம் பெண்கள் உலகில் எப்பகுதியில் வாழ்ந்தாலும் அவர்கள் விதம் விதமான ஆடைகளை அணிய தேர்ந்தெடுத்தாலும் அவ்வமைப்புகளில் இஸ்லாமிய கலாச்சார பிரதிபலிக்கும். அவர்கள் மார்க்கம் விதிமுறைகளின்படி உடலின் மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைத்தே அவ்வாடைகளை அணிவர். நாட்டுக்கு நாடு உடை அமைப்புகள் வடிவங்கள் மாறினாலும் மார்க்க கலாச்சாரம் பேணப்படும். அதுவே முஸ்லிம் பெண்களின் தனித்துவம். இந்தியாவின் சகல பகுதிகளிலும் முஸ்லிம்கள் வாழ்கின்றனர். எனினும் முஸ்லிம் பெண்களின் உடை தோற்றங்கள் மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபட்டாலும் மார்க்க சட்ட விதிகளை பேணியே ஆடைகளை அணிவர். இதன்படி இலங்கையின் சில பகுதிகளும் அமைகின்றன. புத்தளம், கல்பிட்டி, மன்னார், யாழ்ப்பாணம், சிலாபம், பேருவளை, கிழக்கு மாகாண முஸ்லிம்கள் தென்னிந்தியாவின் சாயல் பட்டணம், அதிகாரப்பட்டணம், கீழ்கரை முதலான பிரதேசங்களிலிருந்து குடிபெயர்ந்தவர்கள். எனவே இவர்களின் ஊன் உடை, மொழி, நடை, கலாச்சாரம், பண்பாடு யாவும் அவர்களின் நடைமுறையாகவே ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கும். காலப்போக்கில் சில பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆரம்பகால பகுதி முஸ்லிம் பெண்கள் கம்பாயம் என அழைக்கப்பட்ட தடித்த ஒருவித புடவையை அணிந்தனர். அவை தமிழ்நாட்டின் கம்பாயம் என்ற பகுதியிலிருந்து தருவிக்கப்பட்டவையாக இருக்கலாம். இப்புடவைகள் பலவித சதுர கூடுகளால் பலவித கடும் நிறங்களால் ஆனவை. மருந்துக்கும் மலர் வடிவங்களோ வேறு டிசைன் அமைப்புகளோ கம்பாய புடவைகளில் இடம்பெற்றிருக்காது. இப்புடவைகளாலேயே தலையை மறைத்து முக்காடும் இட்டுக்கொள்வர். வெள்ளை அல்லது வெறும் கடும் நிறங்களில் மேல்சட்டை அணிவர். கைச்சட்டைகளில் ஒருவித குசுவம் வடிவமைத்திருப்பர். ரால், மண்டைக்கை, விசிறிக்கை, காப்புக்கை, பிளான்கை என கம்பாய புடவையை விரும்பாத இளம் வயது பெண்கள் சீத்தை புடவைகளை அணிந்தனர். இவை கம்பாய புடவையிலிருந்து சற்று மெல்லியவை. கடும் நிற பின்னணியில் மலர்கள் மலர்கள் கொத்துக்கள் நிறைந்த அமைப்பாக இருக்கும். சிலர் சிறிய மலர் டிசைன்களை, சிலர் பெரிய மலர் டிசைன்களை கொண்ட சீத்த துணிகளை விரும்பி அணிந்தனர். மேல் சட்டையை தனித்து நிறங்களிலோ துணிகளால் பெற்றுக்கொண்டனர். காலப்போக்கில் சீத்தை புடவை அணிவதிலும் பெண்கள் மாற்றத்தை தேடினர். அவற்றை சிறுமிகளின் கவுன் முதலான ஆடைகளுக்கு மாற்றிவிட்டு தாங்கள் சீத்தைகளிலே மெல்லிதான வெயில் சாரிகளை அணிவதில் நாட்டம் கொண்டனர். அவை மெல்லியதாக ஊடறுத்து பார்க்கக்கூடியதாக இதுவரையிலான கடும் நிறங்களை நாடுவதென்று சற்று விலகி லைட் இளம் டிசைன்களை தெரிவு செய்வதிலும் கவனம் செலுத்தினர். இதனை கம்பாயம் அணிவதைத் தொடர்ந்து கடைப்பிடித்த மூத்த பெண்கள், அதாவது பாட்டி தரத்திலானவர்கள் சற்று முறைத்தும் பார்த்தனர். இதற்கு இக்கால பகுதியில் அறிமுகமான சினிமா துறை நாகரிகம், கல்வித்துறை வளர்ச்சியுடன் வெப்பகாலநிலை காரணங்களாயின. எனினும் கம்பாயம் அணிவது ஆடை தெரிவில் மாற்றங்கள் இருக்கவில்லை. வெயில் சாரிகளை விரும்பிய இளம்பெண்கள் அவற்றில் ஊடுருவும் தன்மையிலிருந்து தவிர்த்து கொள்ள சாரி அணிய முன்னர் பொப்ளின் துணியிலான சாயா என்ற உள்ளாடையை அணிந்தே வெயிலில் சாரிகளை, இதற்கும் பின்னர் அறிமுகமான பலவித சாரிகளை அணிந்தனர். இக்கால பகுதியில் கல்வித்துறை வளர்ச்சி கண்டு முஸ்லீம் பெண்களும் ஏனைய இனத்தவர்களைப் போல ஆசிரிய தொழில் மற்றும் தொழில்களுக்கு செல்ல தொடங்கியதனால் இச்சாரி தெரிவுகளிலும் மாற்றங்கள் ஏற்பட்டன. அத்துடன் உள்ளாடை பெயரில் மார்பு கச்சை இணைத்து பின்னர் சாரிகளில் மாற்றங்கள் வந்தன. புது புது பெயர்களில் பல சாரி டிசைன்கள் படிப்படியாக புழக்கத்தில் வந்தன. அவற்றை பெண்கள் ஆவலுடன் வாங்கி அணிந்து மகிழ்ந்தனர். ஒகண்டி டிசைன் லைன்
பளபளப்பாக வளர்த்த தன்மையுடன் கவர்ச்சியான அலங்கார டிசைன்களுடன் வந்த வண்ணம் இருந்தன. புடவை வியாபாரத்திலும் அவற்றை அணிந்து வலம் வருவதிலும் போட்டித்தன்மை ஏற்பட்டன. விசேட தினங்களில், பண்டிகை தினங்களில் புடவை வியாபாரங்கள் கரை புரண்டன. புடவை வர்த்தக நிலையங்களில் விற்பனையைத் தவிர புடவை பொட்டணி வியாபாரிகளும் வீடுகளுக்கு வருகை தந்தனர். ஒரு வீட்டுக்கு ஒரு பொட்டணி வியாபாரி வந்து வீட்டு முன்தன்னையில் பொட்டணியை இறக்கிவிட்டார். அக்கம்பத்து வீட்டு வீட்டுக்காரர்கள் புடவையை பார்க்க வாங்க வாங்க என்று குழுவி விடுவார்கள். பெண்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தெருவெளியே அமைக்கப்பட்டிருக்கும் பெருநாள் செயல்களுக்கு சென்று புடவைகளை வாங்கும் நிலைமைகளுக்கு ஏற்பட்டன. இதனால் கலாச்சார பிரச்சனைகள் தோன்றின. மஸ்ஜிதுகளில் மார்க்க உபதேசம் கூட்டங்களிலும் சமய பெரியவர்கள் கண்டனங்களும் அறிவுரைகளும் நிகழ்த்தப்பட்டன. அதுவரை காலமும் கணவர்களாலேயே கடைகளில் பெண்களுக்கும் பிள்ளைகளுக்குமான ஆடைகளை விரும்பி வாங்கி வருவர். வீட்டினரும் அவற்றை விரும்பி அணிவர். பெண்கள் ஆண்கள் முன் செல்வதில்லை. இப்போது காலம் மாறி பெண்களே புடவை கடைகளில் உடைகளை தெரிவு செய்கின்றனர். பாடசாலை சீருடை. பொதுவாக பெண் பிள்ளைகளின் பாடசாலை சீருடை சிங்கள தமிழ் மாணவிகள் முழங்கால் வரையிலான வெள்ளை நிற கவுன் அணிந்து கழுத்துப்பட்டியும் அணிந்து செல்வர். இது முஸ்லீம் பெண் பிள்ளைகளுக்கு பொருந்தாது. எனவே முஸ்லீம் கல்வியாளர்களும் பெற்றோர்களும் பரிசீலித்து வட இந்தியாவின் சகல பெண்களும் இனமத பேதம் பாராது அணியும் பஞ்சாபி ஆடை எனப்படும் நாம் அழைக்கும் பாய் கல்சான் என்னும் ஆடையை தெரிவு செய்தனர். பஞ்சாபியரை நாம் பொதுவாக பாய் பாய் என்று அழைப்போம். இவ்வாடை இஸ்லாமிய ஒழுக்க நெறிக்கும் உட்பட்டதாக அமைந்ததனால் நாமும் இவ்வாடையை தெரிவு செய்தோம். இறைவனின் தன் திருமறை அல் குர்ஆனில், நபியே, விசுவாசியான ஆண்களுக்கு நீர் கூறும் அவர்கள் தங்கள் பார்வையின் கீழ் நோக்கி வைக்கவும் தங்கள் கற்பையும் ரட்சித்து கொள்ளவும் இது அவர்களை பரிசுத்தமாக்கி வைக்கும். நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்பவைகளை நன்கறிந்து கொள்கின்றான். நபியே, விசுவாசமுள்ள பெண்களுக்கு நீர் கூறும் தங்கள் பார்வையின் கீழ் நோக்கி வைத்து தங்கள் கற்பையும் ரட்சித்து கொள்ளவும் அன்றி தங்கள் தேகத்தில் பெரும்பாலும் வெளியில் தெரியக்கூடியவைகளை தவிர தாங்கள் அழகையும் ஆடை ஆபரணங்கள் போன்ற அலங்காரத்தையும் வெளிக்காட்டாது மறைத்து கொள்ளவும் தங்கள் முந்தானைகளால் மார்பையும் மறைத்து கொள்ளவும். இதுவரை இந்திய ஆடைகளை அணிந்து இலங்கை முஸ்லிம் பெண்கள் தற்போது ஒரே நிறத்திலான ஹவாயக்களை அணிந்து வெளியில் செல்வதற்கு மார்க்க பொருளாதார ரீதியான காரணங்கள் உள்ளன. மார்க்கத்தில் கூறப்பட்டுள்ள நியதிகளுக்கு ஏற்ப இந்த ஒரு ஹவாயாவில் அத்தனை விடயங்களும் அமைவதனாலும் உடலின் இடை மார்பகம் முதலானவை வெளிக்காட்டப்படாமலும் பாதுகாக்க முடிகின்றது. அத்துடன் அயலவர்களை பார்த்து பார்த்து விதம் விதமான சாரைகளில் நாட்டம் கொள்ளாது கணவர்களுக்கு பொருளாதார தாக்கம் ஏற்படாது பாதுகாக்கின்றது. சவுதி அரேபியா பெண்கள் கபாயாவை அணிவதனால் நாம் முஸ்லீம் பெண்களும் அதனை அணிகின்றனர்.